அனைவருக்கும் வணக்கம். அம்மன் கொலுவில் இருந்து இன்றைக்கி 8 நாள் ஆகுது, நாளையோட 9 நாள் முடிவடையுது. இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, நவராத்திரி ஸ்பெஷல், அச்சுவல்ல பொங்கல் அண்ட் மிளகு சீரக பொங்கல். தேவையான பொருட்கள் என்னென்னா, ஒரு டம்ளர் அரிசி, பச்சை அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு 3-4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு 1/4 டம்ளர் எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் சர்க்கரை பொங்கலுக்கு நெய், ஏலக்காய் தூள், தேங்காய், முந்திரி பருப்பு, திராட்சைப்பழம், காஞ்ச திராட்சைப்பழம், துருவிய இஞ்சி வேக வச்சுருக்கேன், பருப்பும் அரிசியும் சேர்த்து வேக வச்சு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். பாகு எடுத்துக்கிறேன், நுணுக்கி அப்படியேவும் டேரெக்டாக அந்த சாதத்தில் போட்டும் கிண்டலாம், இந்த மாதிரி பாகு எடுத்தும் பண்ணலாம். சாதம் ட்ரையாக இருந்தோன்னா இந்த மாதிரி பாகு எடுத்து பண்ணலாம். மண் இது இருந்தால் கூட அடியில் தங்கிடும், அச்சு வெள்ளத்தில் மண் இருக்காது. ஆனால் இதை நான் அச்சு வெள்ளத்தில் இன்றைக்கி பண்ணுறேன். கலர் டிம்மாக தான் இருக்கும், ஆனால் இனிப்பு நல்லா அதிகமாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும் ரொம்ப. பாகு எடுத்தாச்சு, அதில் ஏலக்காய் தூள் தூவி தனியாக எடுத்து வச்சுருக்கேன், சாதம் தனியாக வேக வச்சு வச்சுருக்கேன். அப்போ சட்டி காஞ்சதும் நெய் விடுறேன், 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு போடுறேன், நெய் காஞ்சதும் முந்திரி பருப்பு போடுறேன். முந்திரி பருப்பு கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்து வச்சுருக்கேன். திராட்சை பழத்தை போடுறேன், காஞ்ச திராட்சை பழத்தை போடுறேன். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவைப்படுறதுக்கு தகுந்தாப்பில் போட்டுக்கலாம். நெய்யும் அதிகமாக வேணால் அதிகமாக ஊற்றிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு, இதை நம்ம வந்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறோம். அதில் கொஞ்சம் நெய்யை வச்சு அப்படியே நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை கொட்டுறேன். இப்போ அந்த வெள்ளை அச்சு வெள்ளை பாகு எடுத்து வச்சு அதோடு சேர்த்துக்கிறேன். நல்லா பொறுமையாக எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டதுக்கப்புறம் நல்லா கட்டியாயிரும், ஆறுனது ரொம்ப கட்டியாயிரும், பார்க்குறதுக்கு இப்படி தண்ணியாக தெரியும். இஞ்சி துருவிய இஞ்சியை போட்டிருக்கேன், தேங்காய் துருவல் போடுறேன். தேங்காய் துருவல் விருப்பப்பட்டவங்க போட்டுக்கலாம், போடாமலும் இருக்கலாம், நல்லாயிருக்கும். இது நான் ஏற்கனவே வறுத்து வச்சுருந்த முந்திரி பருப்பு திராட்சை பழத்தை போடுறேன். இறக்குறதுக்கு முன்னாடி 1/2 ஸ்பூன் நெய் விட்டு இறக்குறேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன், நல்லா கட்டி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ஓரத்தில், பார்க்குறதுக்கு தான் கலர் கம்மியாக இருக்குது, ஆனால் இனிப்பு நல்லாயிருக்கும். அச்சு வெள்ளம் எப்போவுமே கலர் கம்மியாக தான் இருக்கும், மண்டை வெள்ளம் தான் கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாக வரும், அவ்வளோதான். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, மிளகு சீரக பொங்கல். தேவையான பொருட்கள் மிளகு சீரகம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, நெய் எடுத்திருக்கேன். கட்டி காஞ்சதும் 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய்யோடு கொஞ்சம் எண்ணெயும் கலந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் மட்டும்தான், அப்படியும் பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம். மிளகு போட்டிருக்கேன், 2 பொரிஞ்ச சீரகம் போட்டிருக்கேன், 2 பொரிஞ்சதும் கருவேப்பிலை போடுறேன். பொடியாக சீவி வச்சுருக்கேன், இஞ்சி சீவி வச்சுருக்கேன். இது பச்சை மிளகாய் லேசாக கீறி போட்டால் போதும், நம்ம கிண்டும் போது அப்புறம் செதஞ்சிரும், அப்புறம் எல்லா இடமும் ரொம்ப காரம் அதிகமாயிரும். இஞ்சி துருவி இஞ்சி போட்டிருக்கேன், இப்போ அந்த சாதத்தை போடுறேன். 2 சேர்த்து ஒரே மாதிரி வேக வச்சு பாதி பாதி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் இதுக்கு தனியாக அதுக்கு தனியாக செய்ய முடியாது. ஆனால் நான் மிளகு பொங்கல் தனியாக செய்கிறதா இருந்தால் அதில் காயம் உப்பு எல்லாமே முதல்லே போட்டுருவேன். இன்றைக்கி நான் தூள் உப்பு தான் போட்டு கலந்துருக்கேன், நீங்களும் அதே மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. சாதாரண டைம்னால் தனித்தனியாக செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சுவையான சர்க்கரை பொங்கல் ரெடி, மிளகு பொங்கல் ரெடி சாமி கும்பிட்றதுக்கு. இதே மாதிரி செய்து சாமி கும்பிடுங்க. அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள், வணக்கம்.